الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إذا عاد الرجل أخا المسلم صباحا صلى عليه 70,000 ملك، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் திருநாமத்தால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணனும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லவர்கள் நம் அத்தனை பேரின் மீதும், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால், ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வைத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை முழுமையாக நமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலி தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, ஓர் உன்னதமான உலகத்துடைய வாழ்வை அல்லாஹ் நமக்கெல்லாம் அவனுடைய பேரருளாக வழங்கியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை. நம்மை வந்து அடையக்கூடிய எந்த ஒன்றும் நிரந்தரமானது அல்ல, நாமும் நிரந்தரம் அல்ல. என்றோ ஒரு நாள் ஒவ்வொன்றுக்கும் முடிவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த குறுகிய கால வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, கவலை, துக்கம், மனநிம்மதியற்ற வாழ்க்கை, நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துணிகள், இவைகளெல்லாம் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை. சங்கைக்குரிய பெருமக்களே,
எனவேதான் கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னாலும் இதர வணக்க வழிபாடுகளுக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே மூன்று விடயங்களை திரும்ப திரும்ப துஆவிலே கேட்டுக் கொள்வார்கள், மறந்துவிட மாட்டார்கள். தொடராக கேட்கக்கூடிய பழக்கத்தை கண்மணியா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்திருந்தார்கள். நபிகளாருடைய நாவிலே அடிக்கடி வருகின்ற துஆக்கள் தான் என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே கண்மணியா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, யா அல்லாஹ், உன்னுடைய மேலான சுவர்க்க பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. இரண்டாவதாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள், வா அஊது பிக மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ், கபருடைய அஸாபிலிருந்தும் நரகத்துடைய வேதனையிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. மூன்றாவதாக நபிகளாகிய துஆ என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃவா வல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பையும் என்னுடைய உடம்பிலே நல்ல ஆரோக்கியத்தையும் தருவாயாக என்று கண்மணியா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்ப திரும்ப கேட்கின்ற அளவுக்கு உடல் ஆரோக்கியம், உடல் சுகம் முக்கியத்துவம் பெறுகிறது இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சந்தோஷம் இருந்தாலும் சரி, கை நிறைய வளம் இருந்தாலும் சரி, ஆனால் உடம்பிலே அவனுக்கு நோய் இருக்கின்றது என்றால், உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு அவன் ஆளாக்கப்படுகின்றான் என்றால், மலையளவு சொத்துக்கள் இருந்தன்ன, செல்வங்கள் இருந்தன்ன, அவன் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறான், அப்படியே மெழுகுவர்த்தியை போன்று உருகிக் கொண்டே இருக்கிறானா இல்லையா? எனவேதான் நடிகரானவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ், மேலான உன்னுடைய மன்னிப்புக்கு அடுத்ததாக உடம்பிலே நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக, உடல் சுகத்தை தருவாயாக என்றால் நோயிலிருந்து என்னை பாதுகாத்தல் வாயாக. அது எப்பேற்பட்ட நோயாக இருக்கலாம், உடலை பாதிக்கக்கூடிய உயிராபத்துக்கள் நிறைந்த நோயாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறு தடுமலாக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், இது எப்படியாக இருந்தாலும் மனிதனுடைய வாழ்வுக்கு ஒவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நோய் ஒன்று இருக்கும் என்றால் அவன் நிம்மதியற்றவனாக ஆகிவிடுகிறான். எனவேதான் கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் இரண்டு விதமான பேரருள்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இரண்டு ரஹ்மத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது சாமானியமான சாதாரணமான ஒன்று அல்ல. ஒன்று அல் ஃபராஹ், ஓய்வு நேரம். இன்னும் ஒன்று அஸ்ஸிஹ்ஹா, உடல் ஆரோக்கியம். இந்த இரண்டையும் அல்லாஹ் இந்த சமூகத்தினருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேர் அருள்கள், நியமத்துக்கள் என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வந்திருக்கக்கூடியதுதான் நோயாக, நொம்பலமாக, கஷ்டங்கள், பிணிகள் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நபிகளாருடைய கூற்று நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துகிறது. சங்கக்குரிய பெருமக்களே, இன்று நாளுக்கு நாள் உலகத்திலே பல கண்டுபிடிப்புகள் உலகத்திலே தோன்றிக் கொண்டிருப்பதை போன்று நாளுக்கு நாள் புது புது விதமான நோய்களும் பீடித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அன்று பிறந்த பாலகன் முதல் வயோதிபர்கள் வரை வயது வித்தியாசமின்றி அனைத்து வகுப்பாரையும் இந்த நோய் பல பாடுகளாய் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள், சலாம் சொல்லி ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தைகள் பேசினால் அவர்களுடைய வாய்களிலிருந்து வருகின்ற நோய்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் அங்கே வெளிப்படக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சுக ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய மக்களை விட நோய்களால் பீடிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நம் மத்தியிலே அதிகமாக காணப்படுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே நம் மத்தியிலே யாராவதுக்கு நோய் ஏற்படுகிறதா, அதற்கு நோய் நிவாரணத்தை எடுத்து தகுந்த வைத்தியர்களை நாடி நோய் சிகிச்சைக்கான மருந்துகளை பெற்றுக் கொள்வது மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ஒரு முஸ்தஹப்பாக, ஒரு சுன்னத்தான அமலாகி இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே,
நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லீமான ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதாவது ஒரு நோய் ஏற்படுகின்றது என்றால், ஒரு துன்பம் ஏற்படுகின்றது என்றால், ஒரு கவலை ஏற்படுகின்றது என்றால், அது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருக்கிறதே ஒழிய அது ஒரு முசீபத் அல்ல, அது ஒரு பலாய் பிரச்சனைகள் பித்னா நிறைந்தது அல்ல. அந்த நோயாக இருக்கும் காலமெல்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எதுவரைக்கும் அவருக்கு அது நன்மை பயக்கும் என்றால், கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்களே, வஇஸா மரித்து வஹுவ யஷ்ஃபீன், யா அல்லாஹ் நான் ஒரு நோயாளியாக ஆகிவிட்டேன், என்னுடைய உடம்பிலே நோயை தந்தவன் நீதான், இந்த நோயை சுகமாக்கக்கூடியவனும் நீதான், எனவே யா அல்லாஹ் என்னை பீடித்திருக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடுதலை அளிப்பாயாக என்று அழகிய முறையிலே பொறுமை காட்டி அல்லாஹ் மீது பாரம் காட்டினார்களே. இதே போன்று ஒவ்வொரு நோயாளியும் பொறுமையோடு இருந்து இந்த நோயோடு இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற பொறுமையோடு யாரெல்லாம் அந்த நோயை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு தௌபா இஸ்திஃபாரோடு இருப்பார்களோ, அந்த நோய் அவரை பீடித்திருக்கும் காலமெல்லாம் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். மறுபுறத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர் மீது சொரிக்கப்படுகிறது என்று கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு நோயாளி நோய்வாய்ப்பட்டு விட்டால் எதனால் ரஹ்மத் ஏற்படுகிறது தெரியுமா? கடந்த காலங்களில் செய்த பாவங்களை ஒரு நோயாளி சிந்தித்து பார்க்கிறார். என்னுடைய சொல்லால், என்னுடைய செயலால், என்னுடைய நடத்தையினால் நான் யார் யாருக்கு என்ன என்ன அநியாயம் செய்திருக்கிறேன், பாவங்கள் செய்திருக்கிறேன் என்பதை எல்லாம் அப்படியே அவர் பட்டியலிட்டு பட்டியலிட்டு ஒவ்வொன்றை மனக்கண் முன்னால் கொண்டு வந்து இப்பொழுது தௌபா செய்கிறார், இஸ்திகார் செய்கிறார், அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்கக்கூடிய ஒன்றாக இந்த நோயை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரஹமத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இரண்டாவதாக கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டிய ஹதீஸ் திருமிதி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லீமான ஆணையோ பெண்ணையோ எந்த விதமான குற்றமுமின்றி, எந்த விதமான காரணமுமின்றி ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ அல்லாஹ் சோதிப்பான். அவன் சோதனை செய்வதற்கு எந்த காரணமும் அவனுக்கு தேவையில்லை. இதனையே குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான், உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சோதிப்போம். எதனை கொண்டு சோதிப்போம் என்றால், பிஷர்ரி கெடுதல்களை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நம்பலங்களை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவதைக் கொண்டு உங்களை சோதிப்போம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் வருவதை கொண்டு உங்களை சோதிப்போம், உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய மனைவி குழந்தைகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், இப்படியான கஷ்டங்களை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். இரண்டாவது சோதனை என்ன தெரியுமா? வல் ஹைர் நலவுகளை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு மனிதன் வியாபாரத்திலே கை வைக்கின்றார், எந்த விடயத்திலே கை வைத்தாலும் அங்கே எல்லாம் நலவாக நடைபெறுகிறது, வசூலாக வருமானமாக அள்ளி குவிக்கப்படுகிறது, எந்த ஒன்றில் கையை வைத்தாலும் எல்லாம் நலவாக தயாராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை நினைத்து அவன் மறந்துவிடக் கூடாது, என்னுடைய திறமையினால், என்னுடைய முயற்சியினால், என்னுடைய அணுகுமுறையினால் தான் இப்படியான நலவுகளை நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. சங்கைக்குரிய பெருமக்களே, கை நிறைய சம்பாதிக்கின்றோமான், எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளும் நலவாக நடைபெறுகிறதா? இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டும், இதனை கொண்டு அல்லாஹ் என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவேதான் நபிகள் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லீமான ஆணுக்கோ பெண்ணுக்கோ காலில் ஒரு முள் தைத்தாலும் சரி, பாதையிலே நடந்து செல்லுகின்ற நேரத்திலே ஒரு கல் குத்தினாலும் காலிலே ஒரு சிறிய காயம் ஏற்படுகிறதா? ஒரு முஸ்லீமான ஆணையோ பெண்ணையோ இது பாதிக்கின்றது என்றால் அது ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இறை நிராகரிப்பாளனை பொறுத்தவரையில், ஒரு காவியரை பொறுத்தவரையில் அவனுக்கு நோய் ஏற்படுகின்றது என்றால், அவனுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படுகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கொண்டு அவன் அல்லாஹ் அவனை சோதிக்கிறான் என்ற சொல்லுள்ள சொன்னார்கள். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டிய ஹதீஸ்களில் அதிகமாக
இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஐந்து விடயங்கள் இருக்கிறது, அந்த ஐந்து விடயங்களும் உங்களை பீடித்துக் கொள்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அந்த ஐந்து விடயங்களையும் நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த ஐந்து விடயங்களில் ஒன்று, உங்களுடைய உடம்பிலே சுகம் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் ஒரு நாள் நோயாளியாக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முறையிலே வணங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக முறையாக பேணுதலாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்ற வேண்டிய தொண்டுகளை சரியாக நீங்கள் ஹிதுமத்தாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நாளை ஒரு நாள் எங்களுடைய தேவைகளையே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு நோயால் பீடிக்கப்பட்டு படுத்துக்கொண்டு முணுமுணுத்துக் கொண்டிருப்பதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் அடைய முடியாது. எனவே நீங்கள் நோயாளியாக ஆகுவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அந்த ரப்பை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் என்று கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நாளுக்கு நாள் நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்ற நேரத்தில் இந்த நோயாளிகளை கொண்டு அல்லாஹ் பல பேரின் வாழ்க்கையே அல்லாஹ் விசாலமாக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுக்கும் ரிசுக் அளிக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறானா இல்லையா? நோயாளிகள் பெருக பெருக அது யாருக்கு வருமானமாக அமைகிறது? வைத்தியர்களுக்கு வருமானமாக அமைகிறது. எனவே வைத்தியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைத்தியரும் இந்த சேவையை ஒரு அமலாக கருதுவதோடு, இது ஒரு இபாதத்தாக மாற்றுவதோடு, இது ஒரு அமானிதமான பொறுப்பு என்ற உணர்வோடு வைத்தியர்கள் காரியமாற்ற வேண்டும். இந்த வைத்திய தொழில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மேலான ஒரு அறிவின் பிரகாரம் தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே நோயை கொடுப்பவன் யார், அந்த நோய்க்கு சிகிச்சையும் சுகத்தையும் கொடுப்பவன் யார்? அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நோயாளிகளுக்கு நோய் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வைத்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே வைத்தியர்கள் என்பவர்கள் இதனை ஒரு அமலாக கருத வேண்டும். எப்படி தெரியுமா? உது எடுத்துக்கொண்டு பிஸ்மி சொல்லி ஒரு வைத்தியர் தன்னுடைய சிகிச்சையை ஆரம்பிப்பார் என்றால், ஒரு ஆணோ பெண்ணோ நின்று கால் கடுக்க கடுக்க வீங்குகின்ற அளவுக்கு எவ்வளவு நபில் தொழுவார்களோ, இந்த நபிலான தொழுகைகளை விட மேலானது ஒரு வைத்தியர் உது எடுத்துக்கொண்டு பிஸ்மி சொல்லி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அமானிதத்தை மக்களுக்கு, அல்லாஹின் அடியார்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நான் பயன்படுத்துகின்றேன், இப்படியான சிகிச்சை அளிக்கக்கூடிய தகுதியை தந்த இறைவனுக்கே புகழனைத்து நின்ற, அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்த நிலையில் ஒரு வைத்தியர் காரியமாற்றுவாரையாக இருந்தால் நபில்கள் சொல்வதை விட மேலான ஒரு அமலாக இருக்கிறது. அமல் மாத்திரமல்ல, ஒரு இபாதத் மாத்திரமல்ல, இந்த பொறுப்பை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுவார். ஏனென்றால் இந்த உலகத்துடைய ஆட்சியை அல்லாஹ் மூன்று மனிதர்களுக்கு கொடுத்தான். அதில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்பவர்கள். இந்த உலகத்துடைய ஆட்சி அவருடைய காலடியிலே வந்திருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ்வை பார்த்தும் சமூகத்தை பார்த்தும் சொல்லுகிறார்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இந்த அதிகாரம், இந்த அறிவு, இந்த பட்டம் பதவி, இந்த செல்வாக்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அவனுடைய அருள் வளங்களாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. எதற்காக தந்திருக்கிறான் தெரியுமா? லியபுலுவனி, என்னை பரீட்சிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். அஷ்குர் அம் அக்ஃபுர், கிடைத்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை, இந்த அருளை நல்ல முறையிலே அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்த நிலையிலே நான் பாவிக்கின்றேனா, அம் அக்ஃபுர், அல்லது நான் நிராகரித்த நிலையிலே இதனை பிரயோஜனப்படுத்துகிறேனா என்று என்னை பரீட்சிப்பதற்காக அல்லாஹ் இந்த தகுதியை தந்திருக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, பொறுப்பாளிகள், தகுதி வாய்ந்தவர்கள், பொறுப்பை சுமந்திருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அது ஒருமனே வைத்தியர் மாத்திரமல்ல, குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுடைய ஊருடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சங்கத்துடைய ஒரு கல்லூரியுடைய தலைவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பொறுப்பை நினைத்து அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக இதனை தந்திருக்கிறான். எனவே ரப்புக்கு
நான் சுக்கூர் செய்த நிலையில் இதனை ஒரு சேவையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற சேவை மனப்பாங்கோடு இதனை நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய சம்பாதிப்பதற்கான வழிகளாக எடுத்துக் கொள்வோமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா இதே நோயை கொண்டு இதே கஷ்டங்களை கொண்டு துன்பங்களை கொண்டு அவர்களையும் ஒரு நாள் ஆளாக்கி நாலு பேருக்கு மத்தியிலே பலவாறான இழிவுக்கும் கேவலத்திற்கும் ஆளாக்கிவிட்டுத்தான் மரணிக்க செய்கிறான் என்பது கடந்த கால உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, நோய் என்பது ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் இடையிலே சகோதரத்துவத்தை உண்டாக்குகிறது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓர் முஸ்லீமான ஆணோ பெண்ணோ நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அவர்களை நோய் விசாரிக்க செல்லுவது ஒரு முஸ்லீமின் மீது சுன்னத்து மாத்திரம் அல்ல, அவர் நாளாந்தம் செய்ய வேண்டிய கடமை உரிமை என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் கம்சன், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து இருக்கிறது. இது வருடா வருடம் மாதாந்தம் வாராந்தம் செய்யக்கூடிய கடமை அல்ல, நாளாந்தம் செய்ய வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஐயாதத்தில் மரீத் ஐந்து விடயங்களில் ஒன்று என்ன தெரியுமா? எங்களுடைய இஸ்லாமியர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்களுடைய இல்லம் நாடி சென்று சுகம் விசாரிப்பது இருக்கிறது. நாங்கள் அந்த சகோதரனுக்கு செய்ய வேண்டிய நாளாந்த கடமை உரிமை என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, ஒரு நோயாளியை நீங்கள் எவ்வாறு நோய் விசாரிக்க செல்ல வேண்டும்? அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் உங்களுடைய வீடுகளிலே உது செய்து கொண்டு ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வீர்களோ 70 வருட நடை தூரம் நரகத்திலிருந்து அந்த மனிதனை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த மனிதன் சுவர்க்கத்துடைய பழங்கள் கனி வர்க்கங்களுக்கு இடையிலே நடந்து செல்லுகிறார் என்று ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த மனிதன் அந்த நோயாளி கருகாமையிலே சென்று இரண்டு வார்த்தை ஆறுதலாக பேசிவிட்டு நோயாளி கருகாமையிலே உட்கார்ந்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவரின் மீது சொரிந்து கொண்டே இருக்கிறது என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் ஓர் துஆவை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தார்கள். லா பஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ் என்ற அந்த துஆவை அந்த நோயாளிக்கு நீங்கள் ஓதுங்கள். ஏனென்றால் கந்தக் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் எங்களுக்கெல்லாம் தெரியும், மதீனத்துடைய மண்ணில் நடைபெற்ற ஒரு முக்கியமான யுத்தம் தான் கந்தக் யுத்தம். அந்த யுத்தத்திலே சல்மான் அல் ஃபாரிசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மஷூராவின் பிரகாரம் ஆழமான குழிகள் தோண்டப்பட்டு பாரியதோர் வெற்றி அல்லாஹ் இஸ்லாத்திற்கு கொடுத்தான். அந்த குழிகளை தோண்டிய சஹாபாக்களில் மிகவும் கஷ்டப்பட்டு அர்ப்பணிப்போடு செயலாற்றியவர்கள் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வெற்றி பெற்று விட்டார்கள், நாட்கள் சென்று விட்டது, இந்த ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். மதீனாவுடைய எல்லையிலே அவர்களுடைய வீடு இருந்தது. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை நோய் விசாரிப்பதற்காக செல்லுகிறார்கள். தன்னுடைய இல்லத்திலிருந்து உது எடுத்துக்கொண்டு இன்னும் சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நடந்தவர்களாக அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். சென்ற நபியவர்கள் ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலையிலே கையை வைத்து லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹும் ஆஃபி அல்லாஹும் இஷ்ஃபி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்திருக்கின்ற நோயோ இலகுவான லேசான நோயாக இருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஷிஃபாவை தருவான் சுகத்தை தருவான் என்ற ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஆஃபீஹி அல்லாஹும்ம இஷ்ஃபி, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து இவருடைய நோயை யா அல்லாஹ் சுகமாக்கி அருள்வாயாக என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு வருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இதுதான் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகின்ற நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. உதுவோடு செல்ல வேண்டும், செல்லுகின்ற நேரத்தில் வெறும் கையோடு செல்லக்கூடாது, கையில் ஏதாவது நோயாளிக்கு தேவையான ஹதியாக்களை அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும். சென்று அந்த நோயாளிக்கு சலாம் சொல்லிவிட்டு இந்த துஆவை ஓதிவிட்டு
எவ்வளவு அவசரமாக சீக்கிரமாக அந்த நோயாளியிடத்திலே இருந்து விடை பெற்றுக் கொள்ள முடியுமோ சலாம் சொல்லிவிட்டு அந்த நோயாளியிடத்திலே இருந்து நாங்கள் பிரிந்து விட வேண்டும். நீண்ட நேரமாக இருந்து கதைகளை அளந்து கொண்டேன். ஊர் நடப்புகளையும் ஊர் விவகாரங்களையும் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையும் அந்த நோயாளிக்கு முன்னால் பேசி திரிவதன் காரணமாக அந்த நோயாளியுடைய கல்வி சங்கடப்படும், அவர் வேதனைப்படுவார். எனவே நாம் சென்றோம், கொடுத்த ஹதியாவை கொடுத்து வைத்து அவரிடத்தில் இருந்து விடை பெற்றுக் கொள்வதற்கு முன்னால் அவரை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ஒரு நோயாளியை பார்த்து நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், மூன்று மனிதர்களுடைய துஆவை அல்லாஹ் எந்த விதமான சிறையும் இல்லாமல் அவசரமாக கபூல் செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மூன்று மனிதர்கள் ஒருவர் யார் தெரியுமா? நோய்வாய்ப்பட்ட மனிதன் அந்த நோயிலிருந்து சுகம் அடைகின்ற வரைக்கும் அந்த நோயாளியாக இருந்த நேரத்தில் அந்த நோயாளி யார் யாருக்காக கையேந்தி துஆ கேட்பாரோ அந்த துஆக்கள் அல்லாஹ்வுடைய அரசை சென்று அடைகிறது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த சுன்னத்தான அமலை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த மனிதன் காலை நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரனை நோய் விசாரிக்க செல்வதற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி செல்லுகிறாரோ அன்றைய மாலை நேரம் வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் இந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் மகபிரத்தை வேண்டி நிற்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாலை நேரத்தில் யார் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகின்றாரோ மறுநாள் பஜ்ர் வரைக்கும் இந்த 70,000 அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குமார்களும் இந்த நோய் விசாரிக்க சென்றாரே இந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே மகபிரத்தையும் இஸ்திக்ஃபாரையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். சென்னைக்குரிய பெருமக்களே, எத்தனையோ நோயாளிகள் அண்டை வீடாக இருக்கலாம், முன்னத்து வீடாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப உறவினர்களாக இருக்கலாம் என்றோ ஒரு நாள் நோயாளிகளாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்திகள் எங்களுடைய காதுக்கு வந்தது, இந்த நிகழ்வை எங்களுடைய கண்களால் பார்த்தோம், ஆனால் எங்களுடைய மனைவியோ எங்களுடைய பிள்ளைகளோ இந்த நோயால் பீடிக்கப்பட்டால் தான் அந்த வழி எங்களுக்கு வலிக்கிறதே ஒழிய எங்களுடைய பக்கத்து வீட்டார் நோயால் பட்டால் அது எங்களுக்கு வலிப்பது கிடையாது. கண்ணால் பார்த்ததும் பார்க்காத குருடர்களை போன்று சென்று கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஏழைகள் எளியவர்கள் பசித்த உணவுக்கு கூட நாளாந்தம் உண்ணுவதற்கு போதிய வருமானம் இல்லாத எத்தனையோ ஏழைகள் கடுமையான நோய்வாய்ப்பட்டு இன்று அவர்கள் அந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு பண வசதி இல்லாமல் தாங்கள் வாழக்கூடிய வீட்டை விற்றேனும் அல்லது ஏதாவது பெருமதியான பொருளை வித்தாவது இந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இந்த நிகழ்வெல்லாம் எங்களுடைய காதுக்கு வருகிறது, நாம் சிந்தனைக்கு எடுப்பது கிடையாது. ஏன் எங்களுடைய குடும்பத்தில் யாராவது நோயால் படுத்தால் தான், நோயினால் அல்லல் உறுகின்ற நேரத்தில் தான் அது எங்களுக்கு வழியாகவும் கஷ்டமாகவும் துன்பமாகவும் படுகிறதே ஒழிய மற்ற சகோதரர்கள் இந்த நோயால் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் இது எங்களுக்கு பெரிதாக படுவது கிடையாது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படியாக நாங்கள் நடந்து கொள்வோமையாக இருந்தால் நாளை ஒரு நாள் இப்படியான நோய்கள் நொம்பலங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் மனநோய் போன்றவற்றை அல்லாஹ் எங்களுக்கும் தந்துவிடுவார். நாலு பேர் இப்படித்தான் நாங்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் பார்த்தும் பார்க்காத குருடர்களாக கேட்டும் கேட்காத செவிடர்களாக நமக்கு முன்னால் காட்சி தருவார்கள். இதனை அனுபவித்துத்தான் அந்த மனிதன் நிச்சயமாக மரணத்தை சம்பாதிப்பான். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அந்த நோயாளியை பார்த்துவிட்டு நாங்கள் மனதால யாருக்கும் கேட்காத வண்ணம் மனதோடு ஒரு துஆவை கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மின் மப்தலாக், அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து என்னை பாதுகாத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்துவிட்டு அந்த நோயாளியிடத்திலே இருந்து நாங்கள் வந்துவிட வேண்டும். மாற்றமாக அந்த நோயாளியுடைய கடந்த கால வாழ்க்கை
ஏதாவது ஒரு விதமாக இருக்கும். குடும்பத்தோடு சச்சரவுகளிலே ஈடுபட்டிருப்பார். வியாபாரத்திலே பக நடவடிக்கைகளிலே ஏதாவது மனம் நோகும்படியாக நடந்திருப்பார். அல்லது கூட்டு வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் எப்படியாவது அவருடைய வாழ்க்கை சென்றிருக்கலாம். அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் உன்னை இப்பொழுது துண்டிக்கிறான் என்று யாருக்கும் யாரும் சகோதரர்களுக்கு மத்தியிலே கதைத்துக் கொண்டிருக்க கூடாது. என்ன இந்த உலகத்திலே கால் கை தெரியாத அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நடந்து தெரிந்த மனிதனுடைய நிலைமையை பார்த்தீர்களா என்று யாரும் அந்த மனிதனை பற்றி பேசக்கூடாது. மாற்றமாக நாங்கள் அல்லாஹிடத்திலே கையேந்த வேண்டும். அல்லாஹ் எங்களை விட்டு மரணித்தவர்களுக்கு ரஹமத் செய்வாயாக. எங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நோய் சுகத்தை கொடுப்பாயாக என்று துஆ செய்ய வேண்டுமே ஒழிய, ஒரு நோயாளியுடைய கடந்த கால வாழ்க்கையை அரசி ஆளாய்ந்து ஒருவருக்கு மற்றவருக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்க கூடாது. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று நாங்கள் நோயாளிகள், ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் தன்னுடைய தாயுடைய மார்பகத்திலே தன்னுடைய வாயை வைத்து பால் குடிக்க கூட முடியாத அளவுக்கு பச்சிளம் குழந்தைகள் முதல் வயோதிபர்கள் வரை, சிறுவர் வைத்திய சாலைகள் முதல் மாரகமையிலே இருக்கக்கூடிய புற்றுநோய் வைத்திய சாலை வரைக்கும் எத்தனையோ நோயாளிகள் கஷ்டப்பட்டுக் கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வை பற்றி நாம் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்ப்பது கிடையாது. சிறுவர் வைத்திய சாலைக்கு சென்று பாருங்கள், ஒரு தடவை சுற்றி பாருங்கள், அங்கே அடிப்படை தேவைகள் இல்லாமல் வைத்திய நிர்வாகம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவைகள் அதிகமாக இருக்கிறது, பட்டியல்கள் விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் அந்த தேவைகளை அறிந்து நிறைவேற்றிக் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாமல் வைத்திய நிர்வாகம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுத்தமான நீர் குடிப்பதற்கு வசதி இல்லை, படுப்பதற்கு ஒழுங்கான பெட் இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கான ஏனைய வசதி வாய்ப்புகள் இல்லை. அங்கே சென்று அவர்களை நாங்கள் அணுக வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், வைத்தியத்திற்கு உதவக்கூடிய வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே நாங்கள் செல்ல வேண்டும், என்னால் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அவர்கள் செய்யவில்லையே, மற்றவர்கள் செய்ய வேண்டுமே என்று மற்றவர்களை நாம் பார்க்க கூடாது. என்னுடைய மீசான் ஹசனாத்தை நாளை கியாமத்திலே அல்லாஹ் என்னுடைய மீசானில் என்னுடைய நன்மைகளை நிறுக்கின்ற நேரத்தில் எனக்குத்தான் அந்த பாரம் வர வேண்டுமே ஒழிய மற்றவர்களை பார்த்து நான் சிந்திக்க கூடாது. என்னுடைய கபருடைய அதாவைத்தான் நான் பாதுகாக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களுக்காக ஆறுதல் சொல்ல முடியுமே தவிர மற்றவர்களை பார்த்து நானும் நன்மைகள் செய்வதிலே பின்வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சங்கைக்குரியவர்களே, நிரந்தர தர்மத்தை நீங்கள் நாடுகிறீர்களா, நிரந்தர தர்மத்தை விரும்புகின்றீர்களா? அல்லாஹ் எங்களுடைய கையிலே பணத்தை தந்திருக்கிறான், அதற்காக இப்படியான வைத்திய சாலைக்கு செல்ல வேண்டும். பெரியவர்கள் இருக்கக்கூடிய வைத்திய சாலைக்கு சென்று பாருங்கள், எங்களுடைய தாயுடைய வயதை ஒத்தவர்கள், எங்களுடைய தந்தையுடைய வயதை ஒத்தவர்கள் படுப்பதற்கு ஒழுங்கான பெட் இல்லாமல் வாசல் படியிலே வெறும் நிலத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை விட அதிகமாக சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். இன்று நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள், வயோதிபம் வந்துவிட்டால் அந்த வயோதிபத்தோடு நோயும் வந்து விடுகிறது. இந்த நோயாளியை சென்று பார்க்க வேண்டாமா? அவர்களுக்காக சில ஆறுதல்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள கொடுக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மனுகிரத்தை இதன் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொள்ள கூடாதா? படுப்பதற்கு ஒழுங்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் அல்லலுறுகிறார்கள். கடுமையான வெயில் காலத்திலே அந்த வெயிலின் உஷ்ணத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். கடுமையான மழை, வெப்பம் போன்ற குளிர்ச்சி சூட்டுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இதற்கு மேல நுழம்பு தொல்லைகள் வேறு. இப்படியெல்லாம் நோயாளிகள் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் நிறைவேற்ற கூடாதா? எல்லாவற்றுக்கும் மேலாக மகரகம புற்றுநோய்க்கு சென்று பாருங்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நோயால் வாடிக்கொண்டிருக்க கூடியவர்கள் என்னை போன்று அன்று சந்தோஷமாக சிரித்து உழைத்து சமூகத்தோடு சகோதரர்களோடு செழிப்பாக கலகலப்பாக வாழ்ந்தவர்கள் இன்று கண்ணீரும் கம்பளையுமாக நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை ஒரு நாள் இந்த நிலைமைக்கு நானும் ஆளாக மாட்டேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? சங்கைக்குரிய பெருமக்களே,
எங்களுக்கு முன்னால் சுஜூது செய்தவர்கள் அவர்கள், எங்களுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தியவர்கள், எங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தை இந்த உலகத்திலே வேண்டியவர்கள் என்று சொல்வதற்கு கூட முடியாத அளவுக்கு நோயாளிகளாக இருக்கிறார்கள். இப்படியான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான உதவிகளை எங்களால் முடியுமான வரைக்கும், அதிகமாக பெரிய உதவிகளை செய்ய முடியவிட்டாலும் கூட எங்களால் என்ன முடியுமோ அதனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். செல்லுகின்ற நேரத்தில் உதவு எடுத்துக் கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்த நிலையிலே இந்த நோயிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற துஆவோடு சென்று அவர்களுக்கு மாறுதலான சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வர வேண்டும். இதுதான் நாங்கள் ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு தகுதியான ஒரு சுன்னத்தான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, இது ஒரு சுன்னத்து மாத்திரம் அல்ல, மற்ற முஸ்லீம்களுக்கு நாங்கள் நாளாந்தம் செய்ய வேண்டிய ஹக்கு, உரிமை, கடமை என்று கண்மணியான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரே ஒரு விடயத்தை கூறி நான் முறைவுரைக்கு வரலாம். மதீனாவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியோடு நடந்து செல்லுகின்ற நேரத்தில் ஒரு நீக்ரோ கருப்பினத்து பெண்ணை அந்த சஹாபி அவர்கள் பார்க்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார்கள், எனது அருமை தோழரே, சுவர்க்கத்து பெண்ணை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், ஆமாம் காட்டுங்களேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிய அந்த கருப்பினத்து நீக்ரோக்கார பெண்ணை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அங்கே செல்லுகின்ற கருப்பு பெண்ணை பாருங்கள், தடித்த உதடு, சுருட்ட முடி, கருப்பான பெண், பார்ப்பதற்கு அழகில்லை, அவலட்சணமாக இருக்கிறாள். அந்த பெண்ணை பார்த்துத்தான் ரசூலுல்லாஹ் அவர் தலைவர் சொன்னார்கள், சுவர்க்கத்து பெண்ணை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள் என்றால் இந்த பெண்ணை பாருங்கள் என்று தன்னுடைய அமுத நாவினால் மஸ்ஜித் நபவியிலே வைத்து சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் எதற்காக சுவர்க்கத்து பெண் என்று இந்த உலகத்திலே நாலு பேருக்கு சஹாபாக்களுக்கு முன்னால் அடையாளப்படுத்தினார்கள் என்றால், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களோடு கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு மரியாதையோடு பேணுதலாக தன்னுடைய உடல் முழுவதை மறைத்த நிலையில் ஓர் பெண் அங்கே ஒளிந்து நின்று கொண்டிருக்கிறாள். ரசூலுல்லாஹ் பார்த்து விடுகிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், அங்கே ஒரு பெண் ஒளிந்து நிற்கிறாள், ஏதோ என்னிடத்திலே ஒரு தேவைக்காக வந்திருக்கிறாள், அவளை வரச்சொல்லுங்கள் என்று சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த பெண்மணி நபிகளாருக்கு முன்னால் ரொம்ப பக்குவமாக பேணுதலாக அவை அடக்கத்தோடு மரியாதையோடு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வருகிறாள். வந்து நபிகளாருக்கு சலாம் சொல்லிவிட்டு சொன்னால், நபியே நாயகமே, எனக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன உனக்கு துஆ செய்ய வேண்டும்? நபியே நாயகமே, நீண்ட நெடிய நாட்களாக எனக்கு ஒரு நோய் இருக்கிறது. அது என்ன நோய் தெரியுமா? வலிப்பு நோய். என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியேறி செல்லுகின்ற நேரத்தில் பாதையிலே இந்த வலிப்பு நோய் வந்துவிட்டால் நான் துடிதுடித்து பாதையிலே மயங்கி விழுந்து விடுகிறேன். எனக்கோ நினைவில்லை, நான் விழுந்தவுடன் என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஆடைகள் உடம்பை விட்டு அப்படியே நீங்கி விடுகிறது. என்னுடைய அவுரத், என்னுடைய மர்மஸ்தானம் எல்லாம் தெரிவித்து விடுகிறது. நாலு பேருக்கு தெரியும்படியாக நான் பாதையிலே வீழ்ந்து கிடக்கிறேன். இதனால் என்னுடைய வெட்கம் மானமெல்லாம் சென்று விடுகிறது. ரபியே நாயகமே, எனக்காக நீங்கள் எதற்காக துஆ செய்ய வேண்டும் என்றால், நான் இந்த வலிப்பு நோயால் மௌத்து வரைக்கும் கஷ்டப்பட வேண்டும், என்னுடைய உடம்பில் இருந்து இந்த ஆடைகள் நீங்காமல் இருப்பதற்காக மாத்திரம் துஆ செய்யுங்கள் நபியே நாயகமே என்று அந்த பெண்மணி நபிகளாரிடத்திலே சொன்ன நேரத்தில் நபியவர்கள் கேட்டார்கள், பெண்ணே, இந்த நோயினால் நீண்ட நெடிய நாட்களாக கஷ்டப்படுகிறீர்கள், இந்த நோயையே அல்லாஹ் சுகமாக்கி தருமாறு நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கவா என்று கேட்ட நேரத்தில் ஈமானியத்தான் அந்த நீக்ரோக்கார பெண் ரஹ்மத்துடைய நபியுடைய முகத்தை பார்த்து சொன்னால், நபியே நாயகனே, நீங்கள் தான் சொல்லி இருக்கிறீர்கள், நோயாளியாக இருக்கும் காலமெல்லாம்
அல்லாஹ் அந்த நோயாளியுடைய பாவத்தை மன்னிப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நான் மௌத்தாகின்ற வரைக்கும் நோயாளியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நான் ஒரு நோயாளியாகத்தான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். எனவே என்னுடைய நோய் சுகமாகுவதற்கு நீங்கள் துஆ கேட்க வேண்டாம். நான் நோயாளியாக இருக்க வேண்டும், என்னுடைய உடம்பிலிருந்து என்னுடைய மானத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதற்காக மாத்திரம் துஆ செய்யுங்கோ நபியே நாயகமே என்று அந்த கருப்பினத்து பெண் பார்ப்பதற்கு அழகில்லை ஈமான் நிறைந்த அந்த பெண் நபிகளாரிடத்திலே கேட்ட நேரத்தில் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க துஆ செய்தார்கள். அந்த பெண் மௌத்தாகின்ற வரைக்கும் வலிப்பு நோயால் கஷ்டப்படுவாள், பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுவாள். அல்லாஹ் அவளுடைய ஔரத்தை பாதுகாத்தான், நாலு பேருக்கு கண்ணுக்கு தெரியாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். ஒரு நோயாளியாகத்தான் அல்லாஹ் சந்தித்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சொர்க்கத்து பெண்மணியை நீங்கள் பார்க்க வேண்டுமா, இந்த பெண்ணை பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, நோயால் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறோமோ பொறுமையோடு அழகிய பொறுமையாக பொறுமையை மேற்கொள்ளுவோம். எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பெண்மணிகள், எங்களுடைய பெற்றோர்கள் நோயாளிகளாக கஷ்டப்படுகிறார்களா? வாயில் வந்த வார்த்தைகளை கொண்டு பேசிவிட வேண்டாம், முணுமுணுக்க வேண்டாம், அவருடைய கல்வி நோகும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். அவர்களுடைய துஆவை பெற்றுக் கொண்டு சிரித்த நிலையில் அல்லாஹ்வை சந்தித்து உயரிய சொர்க்கத்துடைய நற்பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயல்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய உடலிலும் பூரணமான உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. எங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நோய் சுகத்தை கொடுத்தல்வாயாக. இப்படியான கஷ்டமான நோய் நம்பலங்கள் எங்களை வந்து பீடித்து விடாமல் நீ பாதுகாத்தல்வாயாக. கடைசி மௌத்து வரைக்கும் உன்னை சுஜூது செய்யக்கூடிய உடல் சுகத்தை தருவாயாக. எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.